அம்பேத்கரின் பெயரை உச்சரிக்காமல் இனி யாரும் அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலை உருவாகியிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி சென்னை எழும்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஜனநாயகம் காப்போம் என்ற பெயரில் பேரணி நடைபெற்றது. கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் சமநல சமுதாயமும் மக்களாட்சியும் அமைய பாடுபடுவோம் என்று முழக்கம் எழுப்பினர். தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய திருமாவளவன், அம்பேத்கரின் பிறந்தநாளை கொண்டாடுங்கள் என்று நடிகர்கள் துணிச்சலாக சொல்லும் அளவுக்கு தமிழ்நாட்டில் சூழல் உருவாகியிருப்பதாக கூறினார். அதானி விவகாரத்தில் விசாரணை நடத்த மத்திய அரசு தயங்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என தெரிவித்தார். நடிகர்கள் அம்பேத்கரின் பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, துணிச்சலாக சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டிலும் அந்த இறுக்கம் தளர்ந்து வருகிறது, ஒரு நெகிழ்வுத்தன்மை உருவாகி வருகிறது. இனி புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை உச்சரிக்காமல் அரசியல் செய்ய முடியாது என்கிற தவிர்க்க முடியாத ஒரு சூழல் கனிந்து வருகிறது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் என தனது மக்கள் இயக்கத்தின் வாயிலாக நடிகர் விஜய் அறிவுறுத்தினார். அதன் பேரில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் புசி ஆனந்த் தலைமையில் ஏராளமானோர் ஊர்வலமாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே மணிக்கூண்டில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு நாமக்கல் மேற்கு மாவட்டம் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது வாகன ஓட்டிகள், பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு விஜய் மக்கள் இயக்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக கடலோர பகுதிகளில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. தமிழகத்தின் வங்காள விரிகுடா, மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களை மீன்கள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்க காலமாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சகம் கண்டறிந்துள்ளது. மீன்வளத்தை பெருக்கும் வகையில் இந்த காலகட்டத்தில் விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுவது வழக்கம். அதன்படி தமிழ்நாட்டில் இன்று தொடங்கி ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் நடைமுறையில் இருக்கும். தடைக்காலத்தை ஒட்டி சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உட்பட 15 கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த 15,000 விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் மீன்பிடி தடைக்காலத்தில் அரசு சார்பில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் 6,000 ரூபாய் நிவாரணத் தொகையை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 2 மாசத்துக்கும் 60 நாளைக்கும் 6,000 போதாத காலத்தில் நாங்கள் 10,000 ரூபாயாக உயர்த்தி கேட்கிறோம் அரசாங்கத்திட்ட. இது எங்களுக்கு உயர்த்தி தர வேண்டும். இந்த மீன்பிடி தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்களின் விசை படகுகளை பராமரித்தல், வலை பின்னுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்வர். சிஆர்பிஎஃப் தேர்வை தமிழ் மொழியிலும் நடத்த வலியுறுத்தி சென்னையில் வரும் திங்கட்கிழமை மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திமுக இளைஞரணி மாணவரணி அறிவித்துள்ளது. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி, மாணவரணி செயலாளர் எழிலரசன் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய பாஜக அரசு தொடர்ந்து ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே தேர்வு ஒரே மதம் என்று பாசிச சர்வாதிகார தன்மையோடு செயல்படுவதாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய உள்துறை அமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதற்கிணங்க, சிஆர்பிஎஃப் தேர்வில் இந்தி பேசாத மாநில இளைஞர்களுக்கும் சம வாய்ப்பு பெறும் வகையில் தமிழ் உள்ளிட்ட பிற மாநில மொழிகளில் கணினி தேர்வினை நடத்திட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக உடனடி மறு அறிவிப்பு வழங்கிட மத்திய அரசை வலியுறுத்தி திமுக இளைஞரணி மாணவரணி சார்பில் வரும் திங்கட்கிழமை மாலை 4 மணி அளவில் சென்னை சாஸ்திரி பவன் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில், புறநகரையில் பேருந்து என அனைத்திலும் பயணிக்கும் வகையில் சிங்கார சென்னை அட்டையை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி அன்றாடம் பயணிக்கின்றனர். ஆனால் எல்லா இடங்களிலும் டிக்கெட் எடுக்கவும் அதற்கான சில்லறை தொகை கொடுக்கவும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இதனை களைய மெட்ரோ ரயில், புறநகர் மற்றும் பேருந்து ஆகியவற்றில்
ஒரே ஸ்மார்ட் கார்டை பயன்படுத்தும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக இந்த டிக்கெட்டை மெட்ரோ ரயில்களில் பயன்படுத்தலாம். இப்போ இந்த கார்டு வந்து நீங்க வந்து இப்போ நானா இப்போ நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம், இப்போ மெட்ரோக்கு மட்டும் லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே, எம்டிசி பஸ் வந்து அவங்களும் வந்து ஏஎஃப்சிஎஸ் ன்னு ஒரு மெஷின் வந்து அவங்க ப்ரொக்யூர் பண்ண போறாங்க, டிக்கெட்டிங் மெஷின். ஓகே ஓகே, ஹேண்ட் ஹெல்ட் டிக்கெட்டிங் மெஷின். அதுவும் வந்து அவங்க வந்து டெண்டர் ஸ்டேஜ்ல இருக்கு, அது முடிஞ்சிருச்சுன்னா ஒரு 9 to 10 months அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 9 to 10 months எல்லா கண்டக்டர்ஸ்டையும் அது இருக்கும். இதேபோல் புறநகர் ரயில் சேவைகளிலும் கொண்டு வருவதற்கான இந்திய ரயில்வே அளவில் ஒரு திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட மோதலை தடுக்க முயன்ற காவலர்கள் மீதும் காவல் நிலையம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. பெரியகுளம் பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த இரு தரப்பினர் மாலை அணிவிக்க வந்திருந்தனர். அப்போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக உருவெடுத்தது. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மோதலை கட்டுப்படுத்த முயற்சித்தனர். அப்போது இருதரப்பை சேர்ந்தவர்களும் திடீரென காவலர்கள் மீது தாக்குதல் நடத்தியதோடு காவல் நிலையத்தின் மீது கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்ததோடு பதற்றமான சூழ்நிலையும் ஏற்பட்டது. இதனிடையே அங்கு கூடுதலாக வரவழைக்கப்பட்ட காவல்துறையினர் தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகித்த நபர்களை விரட்டி விரட்டி பிடித்து கைது செய்தனர். அத்துடன் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் உமேஷ் டோங்ரே மற்றும் பெரியகுளம் கோட்டாட்சியர் சிந்து உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து மேலும் அசம்பாவிதங்களை தவிர்க்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டனர். அசாமில் நடைபெற்ற கண்கவர் பிகு நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி கண்டுகளித்தார். அசாமில் வசந்தகால திருவிழாவை ஒட்டி சர்சஜை மைதானத்தில் பிரம்மாண்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பிரதமர் மோடிக்கு சுமார் 11,304 கலைஞர்கள் நடனமாடியும் இசை கருவிகளை வாசித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடந்த வியாழக்கிழமை சர்சஜை மைதானத்தில் 11,304 கலைஞர்கள் பாரம்பரிய நடனமாடி கின்ன சாதனை படைத்தனர். இதற்கான சான்றிதழை மாநில முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவிடம் பிரதமர் மோடி வழங்கினார். பின்னர் கண்கவர் லேசர் காட்சிகள் அரங்கேற்றப்பட்டன. முன்னதாக பேசிய பிரதமர் மோடி இந்நிகழ்ச்சியை தனது வாழ்நாளில் ஒருபோதும் மறக்க முடியாது என்று கூறினார். ஜம்மு காஷ்மீரில் மேம்பாலம் இடிந்து விழுந்து 62 பேர் படுகாயமடைந்த நிலையில் 6 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதம்பூர் செனானி மாவட்டத்தில் உள்ள பெயின் கிராமத்தில் பைசாகி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அப்போது எதிர்பாராத விதமாக நடை மேம்பாலம் இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 62 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் அனைவரும் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 25 பேர் உதம்பூர் மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் 6 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்றன. இதையடுத்து மீட்புப் பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் பைசாகி திருவிழா வண்ணமயமாக கொண்டாடப்பட்டது. சீக்கியர்களின் புத்தாண்டு மற்றும் அறுவடை கால திருவிழாவான பைசாகியை ஒட்டி தங்கக்கோவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. புத்தாண்டில் நலமும் வளமும் பெற வேண்டி ஏராளமானோர் தங்கக்கோவிலில் வழிபாடு செய்தனர். குறிப்பாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளக்கு மற்றும் மெழுகுவர்த்திகளை ஏந்தி இறைவனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து வானவேடிக்கை மூலம் சீக்கியர்கள் தங்கள் புத்தாண்டை வரவேற்றனர்.
வைசாகி திருவிழாவை ஒட்டி அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் பஞ்சாபில் முகாமிட்டுள்ளனர். இதனால் அம்மாநிலம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இந்தோனேஷியாவின் ஜாவா தீவு அருகே டூபன் என்ற பகுதியில் பிற்பகல் 3:35 மணி அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. குறிப்பாக டூபனின் வடக்கு பகுதியில் உள்ள கடலில் சுமார் 594 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7 பதிவாகியுள்ளது. இதன் தாக்கத்தால் ஜாவா தீவு அருகே உள்ள சூரா பசார், தென் பாசார், செமராங் உள்ளிட்ட இடங்களில் கட்டடங்கள் குலுங்கின. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வீதிகளில் தஞ்சமடைந்தனர். கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் தற்சமயத்திற்கு சுனாமி எச்சரிக்கை எதுவும் இல்லை என்று அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ராகுல் காந்தி டெல்லியில் உள்ள அரசு பங்களாவை காலி செய்தார். மோடி குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசியதாக ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றம் 2 சிறை தண்டனை விதித்தது. இதன் எதிரொலியாக கடந்த மார்ச் 22 ராகுல் காந்தி எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 22 அரசு வீட்டை காலி செய்யுமாறு ராகுலுக்கு நாடாளுமன்ற செயலகம் கெடு வழங்கியது. இந்நிலையில் டெல்லி துக்லக் சாலையில் சுமார் 19 வசித்த அரசு இல்லத்தை ராகுல் காந்தி காலி செய்தார். பஞ்சாப் ராணுவ முகாமில் உயிரிழந்த தமிழக ராணுவ வீரர்களின் உடல்கள் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. பஞ்சாப் மாநிலம் பதின்டாவில் உள்ள ராணுவ முகாமில் புதன்கிழமை அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கமலேஷ், யோகேஷ்குமார் உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து கமலேஷின் உடல் அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் பெரிய வனவாசி மசக்காளியூருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது அவரது உடலுக்கு அரசு மற்றும் ராணுவ மரியாதை வழங்க கோரி உறவினர்கள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் 3 பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் 100 கலந்து கொண்டனர். பின்னர் அவரது உடல் வனவாசியில் உள்ள இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதேபோன்று தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள மூனாண்டிப்பட்டியைச் சேர்ந்த ராணுவ வீரர் யோகேஷ்குமாரின் உடல் மதுரை விமான நிலையத்தில் இருந்து அவரது இல்லத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. அப்போது கிராம மக்கள் திரண்டு அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். குடும்பத்தினர் கதறி அழுதனர். தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் உமேஷ் டோங்கிரி, கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் கம்பம் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். யோகேஷ்குமாரின் உடலுக்கு அரசு மரியாதை வழங்க வேண்டும் என கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து யோகேஷ்குமாரின் உடல் மீது தேசிய கொடி போர்த்தியவாறு இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் தேசிய கொடி அவரது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து யோகேஷ்குமார் உடல் அப்பகுதியில் உள்ள மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இரண்டு வீரர்களும் முகாமில் உயிரிழந்திருப்பதால் தான் அரசு மரியாதை வழங்கப்படவில்லை என தமிழ்நாடு முன்னாள் ராணுவத்தினர் அமைப்பின் தலைவர் பழனி தெரிவித்துள்ளார். ஒரு பிசிக்கல் கேஷுவலிட்டி அண்ட் ஆபரேஷனல் கேஷுவலிட்டி,
ஆபரேஷனல் கேஷுவாலிட்டி அப்படின்னா நாம இப்போ வண்டி எடுத்துட்டு போயிட்டோம், வாருக்கு போறோம், போற டைம்ல ஆனாலும் அது ஆபரேஷனல் கேஷுவாலிட்டி தான். நீங்க திரும்பி வரும்போது எல்லாம் முடிஞ்சு திரும்பி வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்பவும் அது வந்து ஆபரேஷனல் கேஷுவாலிட்டி தான். ஆ, வரும்போது நம்ம கேம்புக்குள்ள. அப்ப இது இப்ப நடந்திருக்கிறது கேம்புக்குள்ள நடந்திருக்கிறது, அது வந்து ஆக்சிடென்ட்லி ஆயாச்சா இல்ல அந்த வெப்பன்ல என்னாச்சு மிஸ்டேக் ஆயாச்சா, அது எக்ஸ்ப்ளோசிவ் ஆகி வெடிச்சுதா, ஒன்றும் இதுவரை தெரியாது. அப்போ அந்த கவர்மெண்ட் ப்ராப்பர் அந்த கிரிமினேஷன் மேனரை ஃபைனலைஸ் பண்ண முடியாது. முன்னதாக உயிரிழந்த வீரர்களுக்கு ராணுவ மரியாதை வழங்க கோரி கிராம மக்கள் போராடியதால் போக்குவரத்து பாதிப்படைந்தது.